ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கடல் நண்டு குழம்பு தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நண்டை வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மேலே வந்துட்டு இது மாதிரிலாம் இருக்கும், அதையெல்லாம் அப்படியே சுத்தம் பண்ணி பிச்சு எடுத்துடலாம். அதெல்லாம் போடக்கூடாது. பாருங்க, இந்த இதையும் எடுத்துடணும். அவ்வளோதான், இதை மட்டும்தான் நம்ம குழம்புல போடணும். இப்போ வந்துட்டு குழம்புக்கு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். சோம்பு, ஜீரகம், மிளகு, பூண்டு, தேங்காய். மிளகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக வச்சுக்கணும். மிளகோட காரம் வந்து நண்டு குழம்புல இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு அம்மியில் வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். நண்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ குழம்பு தாளிச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடாயிடுச்சு, தாளிக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, தாளிக்க வந்துட்டு சோம்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா சவந்து வந்துருச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியே நல்லா வந்துட்டு குழையிற பக்குவத்துக்கு நல்லா வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம். பாருங்க, புளி கரைசி தண்ணியை சேர்த்தாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். பாருங்க,
பாருங்க குழம்பு ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அம்மியில் அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ நண்டு சேர்த்துக்கலாம். பாருங்க நண்டெல்லாம் சேர்த்தாச்சு. நண்டு பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். நல்லா குழம்பு வந்துட்டு கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு, நண்டும் சேர்த்து நல்லா நண்டெல்லாம் வெந்துருச்சு. இப்போ சூப்பராக வந்துட்டு கடல் நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நம்ம இறக்கிட்டு போயிடலாம். இப்போ இன்றைக்கி ரொம்ப சூப்பரான கடல் நண்டு குழம்பு வச்சுருந்தேன், வாசனையே பார்த்திங்கன்னா செமையாக இருந்தது. இனிமேல் தான் நானும் அப்பியும் போய் சாப்பிட்டு பார்க்கணும். இதை கண்டிப்பாக இதே மாதிரியே கடல் நண்டு கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்துட்டு குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு சூப்பராக நண்டு குழம்பு வச்சுருக்காங்க, இன்றைக்கி நாங்கள் போய் சாப்பிடுவோம்.